வடகிழக்கு மாநிலத்தில் பைனாகுலரில் தேடினாலும் காங்கிரஸ் கட்சியை காணவில்லை. கர்நாடக பிரச்சாரத்தில் அமித்ஷா கிண்டல். இடைத்தேர்தலில் கிடைத்த 64% ஓட்டு லோக்சபா தேர்தலில் 90% மாறும். திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சொல்கிறார். சிசோடியா சிபிஐ காவல் நாளையுடன் முடிகிறது. ஜாமீன் கேட்டு டெல்லி கோர்ட்டில் மனு. மதுரை சேக்கிப்பட்டி முத்தாலம்மன் கோவில் மஞ்சு விரட்டு, காளை முட்டியதில் வேடிக்கை பார்க்க வந்தவர் பலி. டாஸ்மாக் பார் அனுமதிக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம், மேலாளர் டிரைவரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்பு போலீஸ். திருப்போரூர் கந்தசாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம், அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். வாலிபால் போட்டிக்கு கம்பம் ஊன்றியபோது மின்சாரம் தாக்கியது, 5 மாணவர் உட்பட 8 பேர் காயம். ஆன்லைன் பண மோசடி குற்றங்கள் பெருகுகின்றன, மக்கள் உஷாராக இருக்க டிஜிபி சைலேந்திரபாபு அட்வைஸ். டெல்டாவில் நெல் பயிர்கள் காய்கின்றன, மேட்டூர் அணையில் நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. கூட்டணியிலிருந்து திருமாவை கழட்டிவிட திமுக ரெடி, அடித்துச் சொல்கிறார் அண்ணாமலை. திமுகவின் முறைகேட்டை தாண்டி இவ்வளவு ஓட்டு பெற்றது வெற்றிதான், ஜி கே வாசன் சொல்கிறார். இவ்வளவு மக்களை அழுத்தம் கொடுத்தும் கூட 25% மேல் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அதிமுக கூட்டணிக்கு இனிவரும் தேர்தல்களிலே முறையாக நடத்தப்பட்டால் பிரகாசமான வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. இந்தியாவில் ஒரே நாளில் 283 பேருக்கு கோவிட், தமிழகத்தில் புதிதாக 18 பேர் பாதிப்பு. டெலிகிராமில் கால்கள் சர்வீஸ், சபலம் தூண்டி சம்பாதித்தவன் கைது, புதுச்சேரியை அதிர வைத்த சம்பவம். சாக்கடை கால்வாய்கள் மீது ஸ்லாப் இல்லை, அதிகாரிகளுக்கு டோஸ் விட்ட முதல்வர். புதுச்சேரியில் மாசிமகம் திருவிழா, 7ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. லோக்சபா தேர்தலில் யாருடனும் கூட்டணி கிடையாது, இடைத்தேர்தல் தோல்வியால் மம்தா கொதிப்பு. விளையாட்டு பயிற்சியாளர் பணிக்கு வசூல் வேட்டை, தடுத்து நிறுத்துவாரா அமைச்சர் உதயநிதி. ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகவில்லை, எதிர்பார்த்தது நடக்காததால் காங்கிரஸ் கவலை. கச்சத்தீவு அந்தோனியர் ஆலய திருவிழா, ராமேஸ்வரத்தில் இருந்து 72 படையில் பக்தர்கள் புறப்பட்டனர். இருளர் மக்களை யாரும் மதிப்பதில்லை, கவர்னர் ரவி வருத்தம். திரிபுரா மேகாலயா நாகாலாந்தில் அமைகிறது பாஜக கூட்டணி ஆட்சி, ஓட்டு மிஷின் மீது இப்போது சந்தேகம் வரவில்லையா என மோடி கிண்டல். நெல்லை இடிந்தகரை மீனவர்கள் மீது தாக்குதல், 10 கிராம மீனவர்கள் கடலுக்குள் செல்லவில்லை. காரைக்குடி அருகே கரண்ட் இல்லாத கிராமம், 40 ஆண்டுகளாக குமிரோட்டில் மக்கள் தவிப்பு. மெட்ரோவில் தொழில்நுட்ப கோளாறு, சென்ட்ரல் ஏர்போர்ட் இடையே ரயில் நிறுத்தம். திருப்பதி ஏழுமலையான் காணிக்கை 114 கோடி, 1 மாதத்தில் 18.42 லட்சம் பக்தர்கள் தரிசனம். 3வது டெஸ்டில் இந்தியா படுதோல்வி, 3 நாளில் ஆட்டத்தை முடித்தது ஆஸ்திரேலியா. தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா, சந்திரசேகர சுவாமி 4 மாட வீதிகளில் உலா. நாகை அருகே தாய் மூகாம்பிகை கோவிலில் 10 நாள் பிரம்மோற்சவம் தொடங்கியது, திரளான பக்தர்கள் பூந்தட்டுக்கள் ஏந்தி வழிபாடு. கும்பகோணம் அருகே 127வது ஆண்டு கந்தூரி விழா தொடக்கம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. காரைக்கால் ஜடாயுபுரீஸ்வரர் கோவிலில் 5ஆம் நாள் பிரம்மோற்சவம்,
தியாகராஜர் நடனமாடி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பு. குடவாசல் தாலுகாவில் உள்ள வேம்பையனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை விமரிசையாக நடந்தது. கோவையில் நடைபெற்ற மாநில இளுவர் ஹாக்கி போட்டி பிபிஜி அணி அசத்தல் ஆட்டம். மாவட்டத்தில் உள்ள கொட்டாவூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். பொள்ளாச்சி அருகே பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். திருவள்ளூர் மாவட்டத்தில் 300 ஆண்டு பழமையான நெல்லூர் அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்குடி அருகே சுக்கா நேந்தல் கரண்ட் இல்லாத இருட்டு கிராமம், 40 ஆண்டுகளாக குடியிருப்பு வாசிகள் பரிதவிப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் 18 நாள் சித்திரை பெருவிழா, பந்தக்கால் நடும் பணிகள் வழிபாட்டுடன் இன்று துவக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சதுரங்கப்பேட்டை முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் விடியாமூஞ்சி ஆட்சி, அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் காட்டம். சத்தியமங்கலம் தாளவாடி பகுதியில் வனநாள் விழிப்புணர்வு பேரணி, பள்ளி மாணவர்களுக்கு தீயை கட்டுப்படுத்த செயல் விளக்கம். புதுச்சேரி மதகடிப்பட்டு அங்காளம்மன் கோயில் தேரோட்டம், அங்காளன் எம்எல்ஏ உட்பட பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து வழிபாடு. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 17 குழந்தைகள் வைரஸ் காய்ச்சலால் அட்மிட், காலநிலை மாற்றத்தால் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி டாக்டர் அறிவுறுத்தல். கோவை டைஸ் தடகள போட்டிகள், 13 கல்லூரி அணிகள் பங்கேற்பு. திருச்சி வேளாண் பொறியியல் கல்லூரியில் மின்சாரம் தாக்கி மாணவர்கள் 5 பேர் காயம், லால்குடி அரசு மருத்துவமனையில் அட்மிட். கோவையில் நடைபெறும் தேசிய ரோல்பால் போட்டி, புனே பல்கலை அணி வெற்றி.
மதுரை சேக்கிப்பட்டியில் மஞ்சு விரட்டு போட்டி, காளை முட்டி ஒருவர் பலி.